நம்ம சிறுநீரகம் நம்ம பாடியில் ஃப்ளூயிட் லெவல் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸை மேனேஜ் பண்ணுது. இது மூலமாக நம்ம ரத்தத்தில் யூரியா, கிரியாட்டினைன், யூரிக் ஆசிட், ப்ரோட்டீன்ஸ், ஆல்புமின்ஸ், கால்சியம், ஃபாஸ்பரஸ் போன்றவற்றோட சரியான அளவை ரத்தத்தில் மெயின்டைன் பண்ணுது. நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கனிமங்கள், உப்புகள் கிட்னிஸ் வழியாக வெளியேற்றப்படும் போது நம்ம யூரின் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய திடப்பொருட்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கற்கள் மாதிரியான ஒரு பொருளாக மாறும். இதைத்தான் நம்ம சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ்னு சொல்கிறோம். கிட்னி ஸ்டோனோட அளவு, எண்ணிக்கை, அந்த கல் இருக்கக்கூடிய இடம்னு இதெல்லாம் வச்சு தான் இதோட அறிகுறிகளும் மாறும். கிட்னிஸில் ஸ்டோன் இருந்தால் காமனாக என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தா பேக் பெயின் இருக்கும். ஒரு பக்கமாகவோ இல்லைனா ரெண்டு பக்கமாகவும் வலி இருக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகணும் போல் இருக்கும். யூரின் போகும்போது வலியோ இல்லை எரிச்சலோ இருக்கும். அதே மாதிரி யூரின் போகும்போது சடனாக யூரின் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. யூரினில் ரத்தம் வரலாம். யூரின் கலர் இயற்கைக்கு மாறாக இருக்கலாம். வலி அதிகமாக இருக்கும்போது குமட்டல், வாந்தியும் இருக்கலாம். இந்த சிறுநீரக கற்கள் 6 மில்லிமீட்டரை விட அளவில் சின்னதாக இருந்தால் உங்களுக்கு தெரியாமலே கூட வலி இல்லாமல் யூரினில் போயிடும். அதை விட பெருசாவோ இல்லை ஷார்ப்பாக இருந்தால் தான் அது கிட்னியில் இருந்து கீழே இறங்கும்போது வலி இருக்கும். பெரிய கல்லாக இருந்தால் யூரினரி டியூப்பில் வர முடியாமல் பிளாக் ஆகிடுச்சுன்னா யூரின் ஸ்டாக்னன்ட் ஆகிறதால கிட்னியில் வீக்கம் வரலாம். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் யாருக்கெல்லாம் வரலாம்னு பார்த்தா பெண்களை விட ஆண்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் தண்ணி சரியாக குடிக்கலைனாலோ யூரினை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, அதாவது சிலர் ட்ராவலில் இருக்கும்போது இல்லை வீட்டை விட்டு வெளியே போனாலோ யூரின் பாஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணுற பழக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ஜென்ரலாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஐவி ஃப்ளூயிட்ஸ் மூலமாக பாடியை ஹைட்ரேட் பண்ணி யூரின் மூலமாக கல்லை வெளியே வர வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதில் வர முடியாத அளவு பெரிய கல்லாக இருந்தால் ESWL அதாவது எலக்ட்ரோ கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்ஸி. இது மூலமாக ஷாக் வேவ்ஸை உள்ளே அனுப்பி பெரிய கல்லை தூள் தூளாக நொறுக்கி அதை வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. இவ்வளோலாம் கஷ்டப்படாமல் கல்லை வெளியே எடுக்கணும்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். பொதுவாக கிட்னி ஸ்டோன்ஸ் வந்தவங்க அவங்க லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலைன்னா மறுபடியும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி மற்றவங்களை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸை ஹோமியோ மெடிசின்ஸ் மூலமாக ட்ரீட் பண்ணால் எந்த வகையான கல்லாக இருந்தாலும், அதாவது கால்சியம் ஆக்சலேட், கால்சியம் ஃபாஸ்பேட், யூரிக் ஆசிட், ஸ்ட்ரூவைட், சிஸ்டைன் இந்த மாதிரி எந்த வகையான கல்லாக இருந்தாலும் சரி, வலி இல்லாமல் வெளியே வர வைக்கவும், பெரிய கல்லாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சோ இல்லை உடஞ்சோ வெளியே வர வைக்கவும், மறுபடி கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் அந்த டெண்டன்சியை குறைக்கவும் முடியும். கிட்னியில் கல் வராமல் தடுக்கணும்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது நிறைய தண்ணி குடிக்கணும். அடுத்ததாக ப்ராசஸ்டு ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். என்ன சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. சிலர் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துருச்சுன்னு பால், தயிர்னு எல்லா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறாங்க. இது கால்சியம் டெஃபிஷியன்சியில் தான் போய் முடியும். உங்கள் கிட்னியில் கல் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எல்லா வகையான காய்கறி, கீரைகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் எது சாப்பிட்டாலும் நிறைய தண்ணி குடித்து உங்கள் யூரின் கான்சன்ட்ரேட்டடாக மாறாமல் பார்த்துக்கிட்டா ஸ்டோன் ஃபார்ம் ஆகவோ இல்லை இருக்கிற ஸ்டோன் பெருசாக வாய்ப்புகள் மிக குறைவு. ஸ்டோன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் சர்க்கரை இல்லாமல் குடிக்கலாம். இது கல்லை கரைக்க உதவும். தேவையில்லாமல் கால்சியம் மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டாம். காலையில் எழுந்ததும் ரொம்ப நேரம் கடத்தாமல் யூரின் பாஸ் பண்ணுற பழக்கம் இருக்கிறது அவசியம்.